இந்த நாள் இனிய நாள். இன்று மார்ச் 30, 2024 சனிக்கிழமை. இது இந்த வருடத்தின் 90வது நாளாகும். வரலாற்றில் இன்று மார்ச் 30, 1867 இதே நாளில் அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து அலாஸ்கா மாகாணத்தை விலைக்கு வாங்கியது. சுமார் 600,000 சதுர மைல்கள் பரப்பளவுள்ள இந்த நிலத்தை 7.2 மில்லியன் அமெரிக்க டாலர் என்ற விலைக்கு வாங்கியது. அதாவது 50 ஏக்கர் நிலம் வெறும் $1 என்ற மதிப்பிற்கு விலைக்கு வாங்கியது. இந்த அலாஸ்கா மாகாணம் தற்போது அமெரிக்காவின் 49வது மாநிலமாக உள்ளது. 1919 இதே நாளில் காந்தியடிகள் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய போராட்டத்தை தொடங்கினார். இந்திய நாட்டில் வளர்ந்து வரும் சுதந்திர போராட்ட எழுச்சியை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி எந்த ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு நபரையும் கைது செய்யும் அதிகாரம் காவல்துறைக்கு வழங்கப்பட்டது. இதனை எதிர்த்தே இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் காந்தியடிகள். 1992 இதே நாளில் திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ராய் அவர்களுக்கு கௌரவ ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. இந்தியாவின் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனரான சத்யஜித் ராய் பல புகழ்பெற்ற திரைப்படங்களையும் ஆவண குறும்படங்களையும் இயக்கியுள்ளார். பதேர் பாஞ்சாலி, அபராஜிதோ, த ஓல்ட் ஆஃப் அப்பு ஆகிய திரைப்படங்கள் அவர் இயக்கிய திரைப்படங்களில் குறிப்பிடத்தக்கவை ஆகும். உலகின் மதிப்புமிக்க உதவி குறிப்பு. 1984 நியூயார்க் நகரைச் சேர்ந்த துப்பறியும் காவல் அதிகாரி ராபர்ட் கன்னிங்ஹாம் என்பவர் ஒரு உணவு விடுதிக்கு உணவருந்த சென்றவர் ஒரு லாட்ரி டிக்கெட்டை வாங்கினார். அந்த உணவு விடுதியில் பணிபுரியும் பணிப்பெண் பிலிப்ஸ் பென்சோவா என்பவர் அந்த லாட்ரி சீட்டின் எண்களை தேர்ந்தெடுப்பதில் அந்த அதிகாரிக்கு உதவினார். அதற்கு அவர், நாளை லாட்டரியில் பரிசு கிடைத்தால் பாதி தொகையை உனக்கு வழங்குகிறேன் என்று கூறிச் சென்றார். மறுநாள் உண்மையிலேயே அந்த அதிகாரி வாங்கிய லாட்ரி டிக்கெட்டுக்கு $6 மில்லியன் பரிசு தொகை கிடைத்தது. அவர் தான் சொன்ன வாக்கின்படி அந்த பணிப்பெண்ணிற்கு பரிசு தொகையில் பாதியான $3 மில்லியன் வழங்கினார். இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஹாலிவுட்டில் இட் குட் ஹேப்பன் டு யூ என்ற ஆங்கில திரைப்படம் 1994 எடுக்கப்பட்டது. இன்றைய சிந்தனை. உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அது அறிவியல் ஆகிறது. அதுவே உனக்கு மட்டும் உதவும் போது அது ஆணவமாகிறது. உன் அறிவால் உன்னையே நீ தேடும்போது அது ஆன்மீகமாகிறது. நம் அறிவினால் அடுத்தவர்களுக்கு உதவி அதில் ஆனந்தம் காண்பவர்களுக்கு இந்த நாள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லா நாட்களுமே இனிய நாட்களாகும்.